ஜூன் 4ஆம் தேதி இருக்கீங்களாண்ணே டிக்கெட் போடுங்க வெளியே போறீங்களா ஜூன் 4ஆம் தேதி கோயம்புத்தூர்ல இருப்பீங்களா வெளியே போவீங்களா குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேங்க ஊருக்கு தான் இருப்பீங்க 4ஆம் தேதி ரிசல்ட் பார்த்து பேசுவோம் 15 வாக்குறுதி சொல்லணே 100 வாக்குறுதி சொல்லியிருக்கோம் இன்னைக்கு பொறுப்பெடுத்து நாங்கள் நிற்கிறோம் என்ன கேள்வி கேட்குறீங்க ஒரு மனசாட்சியோட கேட்குறீங்களாண்ணே நீங்கள் ஒரு மனசாட்சியோட கேள்வி கேட்குறீங்க வாய் இருக்குன்னு நீங்கள் கேள்வி கேட்டால் அப்புறம் வாய் இருக்குன்னு நானும் பதில் சொல்லுவேன் தப்பாக போயிடும் அப்புறம் வேற மாதிரி ஆகி போயிடும் தப்பாக போயிடும் வாய் இருக்குன்னு நீங்கள் இதே இதே கேள்வி எல்லா வேட்பாளர்கிட்டையும் கேட்பீங்களா புதுசாக மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுது இன்றைக்கி பிஜேபி 2024 அப்போ ஏன் 2014 செய்யலை இல்லை புல்லட் ட்ரெயின் விடுவோம் ஏன் 1991 செய்யலை இன்றைக்கி என்ன சிந்தனை இருக்குது இன்றைக்கி மக்களுக்கு என்ன தேவை மக்கள் கோரிக்கை என்ன இருக்குது தீர்க்கப்படாத பிரச்சனை இருக்காது தானே அப்போ எல்லா கமிஷன் எல்லா கட்சியும் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுவாங்க எல்லாத்துலையும் கேட்கலாமே ஏன் நீங்கள் 1960 இதை பற்றி யோசிச்சு அப்போ புல்லட் ட்ரெயின் விடலை கேட்குற கேள்வி ஒரு நாய் இருக்கணும் எழுப்புறப்ப எழுப்பவும் பண்ண நான் பேசியிருக்கேங்க ஸ்மார்ட் சிட்டியில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் என்ன கேள்வி கேட்குறீங்களா எத்தனை முறை நான் ஸ்மார்ட் சிட்டியை பற்றி உங்ககிட்ட நூற்றுக்கணக்கான முறை பேசிகிட்டு இருக்கேன் சட்டப்பேரவையில் பேசியிருக்கேன் அது மாநில தலைவர் சொல்லியிருக்காரு ஆனால் இன்னைக்கு எங்களுடைய நிலைப்பாடு தெளிவாக இருக்கு பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் கேட்குற கேள்வியில் கொஞ்சம் அறம் இருக்கான்னு பார்த்துக்கேன் அறம் இருக்கான்னு நீங்கள் கொஞ்சம் நீங்கள் கேட்குற கேள்வியில் அறம்ங்கிற வார்த்தை இருக்கான்னு பாருங்க அறம் இருக்கான்னு நீங்கள் கேட்குற கேள்வியில் அறம் இருக்கான்னு பாருங்க அண்ணாமலைக்கு ஒரு நாயும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நாய் இருக்கக்கூடாதுங்க எல்லாத்துக்கும் ஒரே நாய் தான் இருக்கணும் கேள்வி கொஞ்சம் அறத்தொடக்க நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கிட்டையோ ஒரு திமுக தலைவர்கிட்டையோ அண்ணே நியாயமாக இருங்கண்ணே சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு இருக்கணும் உங்களுக்கு எனக்கு நியாயமாக கேளுங்க திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி 2021 சொல்லியிருக்காங்க நாங்கள் சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்போம் முதல்வர் ஸ்டாலின் கேட்டிங்களா ஏன்னா வெக்கமா இல்லையா 100 ரூபா குறைக்காம உங்களுக்கு சொல்ல ஸ்டாலினை சொல்கிறேன் 100 ரூபா குறைக்காம வந்தீங்கன்னு கேட்கலையா நீங்க கேட்டீங்களா 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 ஒரு நிமிஷம் நீ கேட்டீங்களா கேட்டீங்களா நீங்க கேட்டீங்களா சொல்லுங்க கேட்டீங்களா ஒரு நிமிஷம் நாங்க 2 ரூபா 3 ரூபான்னு சொல்லாதீங்க பெட்ரோல் டீசல் விலைய 2 வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்கோம் நீங்க பாருங்க 2 வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்கோம் நீங்க பாருங்க 2 வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்கோம் பாருங்க தம்பி தேர்தல் வாக்குறுதி 2021 திமுக சொல்லிருக்காங்க நாங்க எல்பிஜி சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்போம் பெட்ரோல் டீசல் 5 ரூபா 4 ரூபா குறைப்போம் சொல்லிருக்காங்க குறைச்சாங்களா இல்லை நாங்க சொல்லாம குறைச்சிருக்கோம் அது நண்பர் சொல்ற 2 ரூபா கிடையாது நண்பர் திரும்ப கேட்டிருக்கணும் இல்ல அண்ணா எலெக்ஷனுக்கு 2 ரூபா குறைக்கல போன தீபாவளிக்கு 10 ரூபா 7 ரூபா குறைச்சாங்க அதன் பிறகு 3 ரூபா குறைச்சாங்க அதன் பிறகு 2 ரூபா குறைச்சிருக்காங்க அது கேட்டிருந்தாரு நல்ல ஜேர்னலிஸ்ட் இவர் எங்க கேள்வி எப்படி கேட்கிறாரு அண்ணா எலெக்ஷன் மாதிரி 2 ரூபா குறைச்சி எலெக்ஷன் மாதிரி யாருங்க 2 ரூபா குறைச்சா 2 வருஷத்துல எத்தனை முறை பெட்ரோல் டீசல் குறைச்சிருக்கோம் கேள்வியில் அறம் இருக்கணும் கேள்வியில் உண்மை இருக்கணும் கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கணும் ஆமாண்ணே ஒரு நிமிஷம் மக்கள் முடிவு பண்ணிட்டேன் நீங்க நடந்துக்கிற விதத்தை மக்கள் முடிவு பண்ணணும் நான் ஆனஸ்டா சொல்றேன் பத்திரிகையாளர்னா 2 கொம்பு கிடையாதுண்ணே அதே மாதிரி அரசியல்வாதினால் 2 கொம்பு இல்லை ஒரு நிமிஷம் மக்கள் தான் பாக்குறாங்க சார் மக்கள் தான் பாக்குறாங்க நீங்க நியாயமா இருந்தா அந்த நாடு எப்போ முன்னேறி இருக்குமே மக்கள் தானே பாத்துட்டு உங்களையும் மக்கள் பாக்குறாங்க என்னையும் மக்கள் பாக்குறாங்க பத்திரிகையில் அறம் இருக்கான்னு மக்கள்கிட்ட நான் கேட்கறேன் பத்திரிகையில் அறம் இருக்கான்னு நான் கேட்கறேன் பத்திரிகையில் அறம் இருக்கான்னு கேட்கறேன் சரி ஒரு நிமிஷம் கம்ப்யூட்டருக்கு கூகுள் இருக்கு மத்திய அரசு எத்தனை முறை பெட்ரோல் குடிச்சா உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாம சின்ன பாப்பாவா நீங்க சின்ன பாப்பாவா 2ஆம் கிளாஸ் படிக்கிற பாப்பாவா பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு குறைக்கவே இல்லை குறைக்கவே இல்லை தீபாவளிக்கு 10 ரூபா 7 ரூபா குறைக்கல பெட்ரோல் டீசல் 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 ஆண்டுகளில் போன தீபாவளிக்கு பெட்ரோல் டீசல் நாங்கள் 10 ரூபா 7 ரூபா குறைக்கல உண்மையாலுமே நீங்க குறைக்கலன்னு சொல்றீங்களா ஆர் யூ தட் கான்ஃபிடென்ட் இல்லை 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 ஒன்றும் ஐ வாண்ட் டெஸ்ட் யூ ஆர் யூ தட் கான்ஃபிடென்ட் போன தீபாவளி 10 ரூபா 7 ரூபா நாங்கள் குறைக்கல ஞாபகம் இல்லை ஞாபகம் இல்லைன்னு சொல்லுங்க தெரியாத கேள்வி கேட்காதீங்க தெரியாத கேள்வி கேட்காதீங்க ஞாபகம் எல்லாம் தெரியாதுன்னு விட்டுருங்க
மத்திய அரசுடைய மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைக்காக கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இங்கிருந்து மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டும் என்று நினைத்திருக்கின்றோம். அதை அனுப்பிச்சிருக்கோம். அதனால கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோங்கன்னா வந்தோடனே வேகமாக சொல்கிறேன். கரெக்டு தானே, சிஏஜி கரெக்டாக வேலையை செஞ்சுருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய யார் ஃபினான்ஸ் செக்ரட்டரி கோபம், அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எந்த விதத்தில் இன்ஃப்ளேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கு அதை மாநில அரசு ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. சிஏஜிங்கிறது இண்டிபெண்டன்ட் பாடி, அவங்க இண்டிபெண்ட்டாக தணிக்கை நடத்தி வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் இவங்க இதே சிஏஜி மத்திய அரசை பற்றி சொன்னால் தூக்கிட்டு வந்து உட்காந்துருவாங்க. இதே சிஏஜி மத்திய அரசை பற்றி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சொன்னாங்கன்னா அது வேத வாக்கு, புத்தர் சொல்லிட்டாங்கன்னு ஸ்டாலின் அப்படியே சுற்றுவார் எல்லா பக்கமும். ஆனால் இதே சிஏஜி தமிழக அரசினுடைய மோசமான செயல்பாடுகளை பற்றியோ ஒரு வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி சிஏஜி சொல்லும் பொழுது எதற்கு தமிழக அரசு சிஏஜி அதிகாரி இடமாத்துறா? அதே கேள்வியை நான் வைக்கிறேன். உங்களுக்கு ஏன் ஃபேஸ் பண்ணுறது தைரியம் இல்லையா? இல்லை ஒருவேளை சிஏஜி அதிகாரியினுடைய தணிக்கைக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. நீங்கள் சிஏஜினுடைய தணிக்கைக்கு எந்த விதத்தில் மாறுபடுறீங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. மூளை இல்லாமல் பார்க்குறேன், மூளை வளர்ச்சி குறைந்தவர்களாக பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு பார்க்குறேன், எல்கேஜியில் சேர்த்து ஒன்றுன்னு பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம் அறிவை வளர்க்க வேண்டும் என்று யோசிக்கின்றேன். போஸ்டர் ஓட்டவங்களும் அப்படி தான் நான் பார்க்குறேன்.